நண்பர்களே வணக்கம். ஆவி உலக பயிற்சி எடுத்து அமானுஷ்ய சம்பந்தப்பட்ட வகுப்புகளை நீங்கள் கடந்துட்டு தோல்வி அடைஞ்சு மனவேதனைப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தகவல் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஏற்பட்ட ஒரு ஏமாற்றத்தை வெளிக்கொண்டு வரதுக்கு உங்களுடைய அனுபவங்கள் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 84386184477 என்னோடய நம்பர் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆதாரத்தோடு கொடுங்க, சேனலில் போடுவோம், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த புகைப்படத்தை நம்ம சேனல் பார்க்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு அமுச்சு விட்டுருந்தார். அந்த சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோவில் வந்திருக்காரு. அவர் வந்து என்னுடன் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்வம் அவருக்கு நீண்ட நாளாகவே இருந்து கொண்டிருக்கு. ஆனால் அற்புத மகான்கிட்ட இருந்து உத்தரவு வரட்டும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் சமீபத்தில் எனக்கு இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது நான் முதல்ல என்ன நடந்தது நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். ஆவி உலக பயிற்சி மற்றும் மாந்திரிக விஷயங்கள், மாந்திரிக பயிற்சி என்கின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் ஆவிகள் சம்பந்தப்பட்ட தேடல்களில் கடந்த ஒரு 8 வருடங்களாக என்னுடைய ஈடுபாடுகள் இருந்து கொண்டிருக்கு. நான் அதை பற்றி தீவிரமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கேன். பல அமானுஷ்யமான நிகழ்வுகளை நம்மளுடைய ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனலில் பதிவேக்கம் செய்து கொண்டு தான் இருக்கேன். என்னுடைய அனுபவங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். ஆவி உலக பயிற்சி என்கின்ற ஒரு விஷயம் அனுபவத்தால் மட்டும்தான் பெற முடியுமே தவிர வகுப்பு மூலமாக பெற முடியாதுன்னு நான் தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன். நானும் சில வருடங்களுக்கு முன்னாடி ஆவி உலக பயிற்சி என்கின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தணும், மற்றவர்களுக்கு இதை கற்றுத்தரணும்னு சொல்லக்கூடிய ஒரு முனைப்போடு செயல்படும் போதெல்லாம் அற்புதமகான் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார். டே மடையா, அனுபவத்தால் மட்டும்தாண்டா வந்து ஒரு விஷயத்தை பெற முடியும், அந்த பக்குவத்தை உணர முடியும். இங்கே இருப்பவங்க எல்லாமே தேவைக்காகத்தான் சில விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க. ஆவிகள் என்கின்ற ஒரு விஷயம் இறந்து போய் வேறொரு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை தொடர்பு கொள்ள போகும்போது நம்பிக்கை என்கின்ற ஒரு விஷயம்தான் அடிப்படையாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஆவிகள் கூட பேசுகிறவங்க அது ஒரு வியாபாரமாகவே கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் கூட சொல்லலாம் சார், ஒரு 4 வீடியோவுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அற்புத மகான்கிட்ட கேட்டு சொல்கிறத பைசா வாங்குவோன்னு சொல்லியிருக்கீங்களே. இப்போ வரைக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அற்புத மகான்கிட்ட கேட்டு நம்ம வந்து பலன் சொல்லியிருக்கோம், மற்ற யாருக்குமே கேட்கல. உத்தரவு வந்தால் தான் நம்ம கேட்போம். அந்த சிறிய அளவு கட்டணம் என்கின்ற ஒரு விஷயம் நாங்கள் வந்து ஆஃபீஸ் நடத்துகிறோம், அதுக்கு ரெண்ட் கொடுக்கணும், அதற்கு விஷயங்கள் இருக்குது. அதற்காகத்தான் அந்த பூஜை பொருட்கள், விபூதி, கற்பூரம் இதெல்லாம் வாங்கணும். சும்மா ஓசியில் எங்கேயும் கிடைக்காது. அந்த அடிப்படையாகத்தான் நம்ம வச்சோம். ஆனால் உத்தரவு வந்தால் மட்டும்தான் நம்ம கேட்டு சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் பயிற்சி என்கின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு பல பேருடைய வாழ்க்கையை மொட்டையடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த ஃபார்ம்லாம் அவர் எனக்கு ஃபோட்டோ வீடியோவில் எடுத்து அமைச்சிருக்காரு பாருங்கள். அதாவது ஆவிகள் கூட பேசுகிறதுக்கு எதுக்கு இங்கே ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும்? ஆவிகள் அமரும் இடம், ஏதேதோ விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, என்னுடைய அனுபவத்தில் இப்படியெல்லாம் இல்லை. 10,000, 20,000, 30,000 ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு கட்டணங்கள். இவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, எதுவுமே ஆகலை, பைசா போனால் தான் மிச்சியம், தயவு செஞ்சு உங்கள் கூட என்னை சேர்த்துக்கோங்க அப்படின்னு இந்த சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு அனுப்பிச்சு விட்ருக்கார். நீங்களே பாருங்கள். ஏன்னா ஆவிகள் கூட பேசணும்னு சொல்லக்கூடிய ஆர்வத்தை நிறையா நண்பர்கள் அது பணமாக்கி கொண்டிருக்காங்கன்னு சொல்கிறது தான் புரிதலாக்கிங்க. பாருங்கள், இது ஒரு புக்கே போட்டிருக்கீங்க, அவர் எடுத்து காட்டுறாரு பாருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வேதனை தான் கொடுக்குது. எனக்கு ஏமாற்றம் ஏமாற்றம், எந்த இடத்துக்கு போனாலும் ஏமாற்றம். எல்லா இடங்களையும் பைசா, பணம்தான் பிரதானமாக இருக்குது. அது ரொம்ப கவலைக்குள்ளான விஷயமாக இருக்குது. அனுபவ ரீதியாக மட்டும்தான் ஆன்மாக்கள் கூட பேச முடியும், அந்த விஷயங்களை உணர முடியும். அந்த அடிப்படையை பார்க்கக்கூடிய நண்பர்கள் புரிந்து கொள்ளணும் தான் நான் சொல்ல வரேன்.
எல்லாருனாலையும் மாண்மக்கள் கூட பேச முடியும் நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஆனால் பணம் என்கின்ற ஒரு விஷயத்தை பிரதானமாக வச்சு தயவு செஞ்சு இந்த ஆவிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இயங்கிறவங்க தயவு செஞ்சு விட்டுடுங்க. இறந்து போயும் அவர்களுடைய சாபங்களை வாங்காதீங்க, இறந்து போனவர்களை கேவலப்படுத்தாதீங்கன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய ஆதங்கங்களை நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். உங்களுடைய பார்வைக்கு இதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த குருநாதருக்கு நன்றி. அடுத்த பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தொகுப்பை பாருங்கள்.